வணக்கம் குடுமகா ஜெய்மா திருப்புர சுந்தரி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் திரிபுரா முதல் மந்திரி ஸ்ரீமான் பிப்ளவ தேவ் அவர்களே மத்திய அமைச்சரவையில் எனது சகாக்களான ஸ்ரீமான் கிரிராஜ் சிங் அவர்களே திருமதி பிரதிமா பௌமிக் அவர்களே திரிபுராவின் துணை முதல்வர் ஸ்ரீ விஷ்ணு தேவ் வர்மா அவர்களே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பஞ்சாயத்துகளின் உறுப்பினர்களே திரிபுராவின் எனது ஆர்வம் உள்ள கடின உழைப்பாளிகளான என் அன்பான சகோதர சகோதரிகளே எனது இளம் நண்பர்களே திரிபுராவில் உள்ள என் நண்பர்களிடம் பேசியதன் மூலம் என் அதிகரித்துள்ளது இன்று அனைவரிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது அது மிகவும் நன்றாக இருந்தது வளர்ச்சியின் இந்த ஒளி அப்படி இந்த தன்னம்பிக்கை சம்மான் திரிபுராவையும் மற்றும் வடகிழக்கு பிரதேசம் முழுவதையும் மிகுந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் புதிய சிந்தனையுடன் முன்னேறும் திரிபுரா வரும் நாட்களில் எப்படி முன்னேறும் என்பது குறித்து நம்மால் இப்போது யூகிக்க முடியும் நண்பர்களே நம் வாழ்வில் ஏற்படும் எந்த பெரிய மாற்றமும் கிடைக்கும் எந்த பெரிய வெற்றிகளும் இயல்பாகவே நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஒரு புதிய ஆற்றலையும் தருகிறது ஆனால் இந்த வெற்றி ஒரு புதிய நம்பிக்கை கதிர் நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு தோன்றினால் வாழ்க்கை முழுவதும் இருள் மற்றும் ஒரு இருள் இருளுக்கு மேல் இருள் மற்றும் இருள் மயமாக இருந்தது அதில் ஒரு கதிர் தென்பட்டாலும் கூட அதன் பிரகாசம் பன்மடங்கு அதிகரிக்கும் பிப்ளே அவர்களின் அரசு அமைந்ததில் இருந்து டில்லியில் இருந்து நாமும் பிப்ளே தேவ் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் இருந்து இந்த பிரகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று நமது திருபுரா மற்றும் வடகிழக்கு முழுவதுமே இத்தகைய மாற்றத்தை கண்டு வருகிறது வீட்டு வசதி திட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டுள்ள முதல் தவணை திருபுராவின் கனவுகளை நனவாக்க நம்பிக்கை அளித்துள்ளது முதல் தவணையின் மூலமாக பயன்பெறும் சுமார் ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கும் திருபுரா மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதலமைச்சர் பிப்ளவ தேவ் அவர்களையும் அவரது அரசாங்கத்தையும் வாழ்த்துகிறேன் அவர் இவ்வளவு குறைந்த காலகட்டத்தில் அரசாங்க கலாச்சாரத்தை பழமையான அலுவல் முறைகளை அணுகுமுறைகளை மாற்றி உள்ளார் துடிப்போடு ஆர்வத்தோடு பிப்லாவ் தேவ் அவர்கள் செயல்படும் முறையினால் அதே துடிப்பான ஆர்வத்தை அதே ஆற்றலை திருபுரா முழுவதிலும் என்னால் காண முடிகிறது நண்பர்களே எனக்கு நினைவிருக்கிறது நான்கு இந்த ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் கூறி வந்தார்கள் திரிபுராவில் பல தசாப்தங்களாக ஒரே மாதிரியான அமைப்பு நடந்து வருகிறது என்று இங்கு மாற்றம் சாத்தியம் இல்லை என்று கூறினர் ஆனால் திரிபுரா மாற்றம் செய்ய முடிவு செய்த போது திரிபுராவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய பழைய சிந்தனையை அது முற்றிலும் மாற்றி இருக்கு திரிபுராவை ஏழையாக வைத்திருக்கும் திரிபுரா மக்களை வசதிகளில் இருந்து விலக்கி வைத்திருக்கும் சிந்தனைக்கு இப்பொழுது இப்போது திரிபுராவில்லை இரட்டை அரசு முழு பலத்துடனும் நேர்மையுடன் மாநிலத்தின் வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளது இப்போது அகர்த்தலா மற்றும் தில்லி ஆகிய இரண்டும் இணைந்து திரிபுராவின் வளர்ச்சிக்கான கொள்கைகளை உருவாக்கி இருக்கின்றன கடினமாக உழைக்கின்றன அது முடிவுகளை கொண்டு வருகின்றன நீங்களே பாருங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் திரிபுராவின் கிராமங்களில் சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முழுமையான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் புதிய வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒரே கட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட வீடுகளில் கரீப் ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு முதல் தவணையும் வழங்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஒரு ஒத்தானை அழுத்திய போது திரிபுராவின் இந்த மனநிலையை திரிபுராவின் வேகத்தை கொரோனாவுக்கு எதிரான நமது போராட்டத்திலும் நாம் பார்க்க முடிந்தது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போது திரிபுராவில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மக்களில் கிட்டத்தட்ட நூறு சதவிகித அளவிற்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது நண்பர்களே முன்பெல்லாம் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருந்து நமது ஆறுகள் கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தன ஆனால் வளர்ச்சியின் கங்கை இங்கு வருவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது எனவே நமது வடகிழக்கு பகுதி குறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தது ஆனால் இன்று நாட்டின் வளர்ச்சி ஒரே பாரதம் பாரதம் என்ற உணர்வோடு காணப்படுகிறது வளர்ச்சி என்பது இப்போது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது முன்னதாக கொள்கைகள் தில்லியில் மூடிய அறைகளில் உருவாக்கப்பட்டன வடகிழக்கு பகுதிகளை அதனுடன் பொருத்தும் முயற்சி தோல்வி அடைந்தது பிரிவினையை ஏற்படுத்தியது அதனால்தான் கடந்த ஏழு ஆண்டுகளில் நாடு ஒரு புதிய சிந்தனையை புதிய அணுகுமுறையை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளது ஏற்ப மட்டுமல்ல இந்த பகுதியின் கொள்கைகள் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தை மட்டும் முழுமையான வீடுகள் தொடர்பான சில விதிகள் திரிபுராவில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு தடையாக மாறிய நிலை ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அரசாங்கம் திரிபுராவின் புவியியல் நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விதிகளை மாற்றி தேவையான கொள்கைகளை உருவாக்கியது காரணமாக இன்று ஆயிரக்கணக்கான பலன்கள் கிடைக்கின்றன வளர்ச்சிக்கு இந்த உணர்திறன் மிகவும் முக்கியமானது அது மட்டுமன்றி நாம் இதிலும் கவனம் செலுத்தினோம் இங்குள்ள சூழல் மற்றும் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் வீடுகளின் அளவையும் அதிகரித்து அதில் புதிய வசதிகளையும் சேர்த்து நண்பர்களே பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் பெரும் பலத்தை பற்றி நான் மீண்டும் மீண்டும் நாட்டு மக்களுக்கு கூறுகிறேன் மேலும் திரிபுர சுந்தரியின் சிறப்பு அருள் பெற்ற தளத்தில் நிச்சயமாக குறிப்பிட விரும்புகிறேன் பல நூற்றாண்டுகளாக நம் சிந்தனையில் பெண்களின் பெயரில் வீடுகள் இல்லை பெண்களின் பெயரில் சொத்துக்கள் இல்லை மகிழ்ச்சி நாம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இந்த சிந்தனையை மாற்றும் வேலையை செய்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளின் உரிமையை நமது சகோதரிகள் மற்றும் மகள்கள் அதிகமாக பெறுகிறார்கள் தாய்மார்கள் அதை பெறுகிறார்கள் வீட்டின் பத்திரத்தில் கூட அவர்கள் வீட்டின் எஜமானியாகி விடுகிறார்கள் இது மட்டுமன்றி பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட வீடுகளில் எரிவாயு இணைப்பு மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு என அதிகபட்ச பயனை நமது சகோதரிகள் மற்றும் மகள்கள் பெற்று வருகின்றனர் நண்பர்களே இந்தியாவின் வளர்ச்சியில் தன்னம்பிக்கை நிறைந்த இந்தியாவின் பெண் சக்தி முன்னோக்கி கொண்டு செல்வதில் பெரும் பங்களிப்பை கொண்டுள்ளது மகத்தான அடையாளமாக நமது மகளிர் சுய உதவி குழுக்களும் உள்ளன சுய உதவி குழுக்களில் பணிபுரியும் சகோதரிகளை ஜன்தன் கணக்குகள் மூலம் வங்கி அமைப்பில் நாம் இணைத்துள்ளோம் அவர்களுக்கு தரப்படும் உத்தரவாதம் இல்லாத கடன்களும் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சுய உதவி குழுவினரும் முன்பெல்லாம் பத்து லட்சம் வரை உத்தரவாதம் இல்லாமல் கடன் பெற்ற நிலை இருந்தது தற்போது இந்த தொகை இருமடங்காக அதாவது இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றேன் திரிபுரா அரசும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முழு செயல்படும் கொள்கைகளை கொண்டிருக்கிறது முன்பு இங்கிருந்த அரசாங்கம் பிப்ள தேவ் அவர்கள் வருவதற்கு முன்பு நான் பேசுகிறேன் அந்த ஐந்து ஆண்டுகளில் திருபுராவில் வெறும் நான்காயிரம் சுய உதவி குழுக்கள் மட்டுமே இருந்தன அதே சமயம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரட்டை எந்திர அரசு அமைந்த பிறகு புதிதாக இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டன இவற்றுடன் தொடர்புடைய பெண்கள் விவசாய பொருட்கள் தயாரித்தல் மூங்கில் தொடர்பான பொருட்களை தயாரித்தல் மற்றும் கைத்தறி வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திரிபுரா அரசு அவர்களுக்கு நிதி உதவி அளித்து தொடர்ந்து அதிகாரம் அளித்து நண்பர்களே எப்படி குறுகிய காலத்தில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தலாம் குறைந்த நேரத்தில் புதிய அமைப்புகளை உருவாக்கலாம் என்று செய்து காட்டிய त्रिपुरा तिरुपुरावी நான் வாழ்த்துகிறேன். ಈ முன்பு இங்கு கமிஷன் কমিশন ஊழல் இல்லாமல் எந்த பேச்சு வார்த்தையும் ஏற்படாது। बातें नहीं होती थी। लेकिन anal இன்று அரசின் திட்டங்களின் பலன்கள் DBT எனப்படும் நேரடி பண ಪರಿವರ್ತನೆ மூலம் உங்கள் கணக்குகளை சென்றடைகிறது. ஒவ்வொரு வேலைக்கும் சாமானியர்கள் அலைய வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அனைத்து சேவைகளையும் வசதிகளையும் செய்து தர அரசாங்கமே உங்களிடம் வருகிறது முன்பெல்லாம் அரசு ஊழியர்கள் சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் தற்போது ஏழாவது ஊதிய குழுவின் பலன் கிடைத்து வருகிறது முன்னதாக இங்குள்ள விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை விற்பனை செய்வதை பற்றி கவலைப்பட வேண்டியிருந்தது ஆனால் இப்போது திரிபுராவில் முதல் முறையாக விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதார விலையில் விளை பொருட்கள் வாங்கப்பட்டு அதே திரிபுரா அதே மக்கள் அதே திறன் ஆனால் மூன்று வேலை நிறுத்த கலாச்சாரம் காரணமாக தொழில்துறை இங்கு வர பயந்தது இப்போது திரிபுராவின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது நண்பர்களே திரிபுராவில் இரட்டை எந்திர அரசால் பயனடைபவர்களில் பெரும்பாலானோர் ஏழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் குறிப்பாக நமது பழங்குடி சமூகத்தின் சகோதர சகோதரிகள் வடகிழக்கு பகுதி பழமையான மற்றும் பழங்குடி கலாச்சாரங்களின் மையமாகவும் உள்ளது நமது வடகிழக்கு பழங்குடி போராளிகளும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நமது வடகிழக்கு மாநில பழங்குடியின போராளிகள் மற்றும் நாட்டின் பழங்குடி போராளிகளும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர் இந்த பாரம்பரியத்தை போற்றும் வகையில் இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்ல நாடு அயராது உழைத்து வருகிறது இந்த நிலையில் சுதந்திர விழாவின் போது நாடு மற்றும் ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது நாடு நவம்பர் பதினைந்தாம் தேதியை நவம்பர்கோ நவம்பர் நவம்பர்கோ ஒவ்வொரு ஆண்டும் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை பழங்குடியினரின் பெருமை தினமாக கொண்டாடும் அதாவது வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது நாளை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் பழங்குடியின பெருமித நாளாக கொண்டாடப்படும் என்றும் என்றென்றும் பழங்குடியின பெருமித தினமாக இது இருக்கும் இந்த நமது பழங்குடி பாரம்பரியத்தை போற்றும் நாளாக மட்டுமல்ல ஒரு நல்லிணக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கான நாட்டின் தீர்மானத்தின் ஒரு அடையாளமாகவும் இது மாறும் பழங்குடியினரின் பெருமித தினத்தை பற்றி நான் பேசும்போது முழு சுதந்திர இயக்கத்திலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது ஜனநாயக விழுமியங்களில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒரு தனி சிறப்பான மதிப்பு உள்ளது நமது கலாச்சார மரபுகளில் ராமநவமிக்கு முக்கியத்துவம் உள்ளது நம் வாழ்வில் கிருஷ்ணாஷ்டமிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது அதேபோல் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அது அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாட்டின் ஒருமைப்பாட்டின் செய்தியுடன் தொடர்புடையது அதே போல நவம்பர் பதினைந்தாம் தேதி நம் நாட்டின் பழங்குடியினரின் பெருமைக்கான நாளாக கொண்டாடப்படும் நாட்டின் பழங்குடியினர் நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் செழுமைக்காக என்ன செய்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய விரும்பினாலும் இவை அனைத்தும் உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்படும் நண்பர்களே சுதந்திரத்தின் அமிர்த திருவிழா நாட்டின் இந்த திருவிழா வடகிழக்கின் வண்ணங்கள் மற்றும் கலாச்சாரம் இல்லாமல் முழுமையடையாது அதனால்தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது நாடு அடையும் உயரங்கள் தலைமையத்துவம் ஆகியவற்றில் மகத்தான பங்களிப்பை வழங்குவது எனது வடகிழக்கு பகுதியின் பொறுப்பு இன்று வடகிழக்கின் வளர்ச்சி ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு பரிமாணத்திலும் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது இங்கு இயற்கை மற்றும் சுற்றுலா தொடர்பான பல வாய்ப்புகள் உள்ளன தெற்காசியாவுடன் இந்தியாவை இணைக்க இங்கு வழிகள் உள்ளன வணிகத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன இவை அனைத்தும் வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பும் சிறந்த இணைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த தசாப்தங்களில் இந்த திசையில் இருந்த குறைகள் தற்போது வேகமாக சரி செய்யப்பட்டு வருகின்றன இன்று வடகிழக்கில் ரயில் இணைப்பு கட்டப்பட்டு வருகிறது புதிய ரயில் பாதைகள் கட்டப்பட்டு வருகின்றன இதேபோல் முன்பு அணுக முடியாததாக கருதப்பட்ட பகுதிகளில் புதிய நெடுஞ்சாலைகள் அகலமான சாலைகள் பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இங்கு திரிபுராவில் புதிய ரயில் பாதைகள் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆகியவற்றிற்காக நிறைய வேலைகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நவீன உட்கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் வடகிழக்கின் அடையாளத்தை அதன் முன்னேற்றத்தை மறுவடிவமைக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் நமது இந்த தீர்மானங்களும் வடகிழக்கில் வரும் இந்த மாற்றங்களும் எதிர்காலத்தில் நாட்டை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் மீண்டும் ஒருமுறை இந்த முக்கியமான பணி சிறிய மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பாய்ச்சல் எனக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது அனைத்து பயனாளிகளுக்கும் திரிபுராவின் குடிமக்களுக்கும் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி